அமெரிக்காவில் பில்கேட்ஸ், இந்தியாவில் முகேஷ் அம்பானி போன்றவர்கள் எப்படி மிகப்பெரிய பணக்காரர்களாக அறியப்படுகிறார்களோ, புதிதாக தொழில் துவங்குவோருக்கு ஆதர்சன நாயகர்களாக இருக்கிறார்களோ, அதனைப் போலவே சீனாவில் உள்ளவர்களுக்கு ஜாக் மாதான் ஆதர்சன நாயகன். வெறுங்கையுடன் வாழ்க்கையை ஆரம்பித்து ஆன்லைன் உலகை ஆட்டிப்படைத்து வரும் அலிபாபா என்ற நிறுவனத்தை தனது கடும் முயற்சியினால் கட்டமைத்தவர்தான் ஜாக் மா. இந்த பதிவில் அவர் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களைத்தான் பார்க்க இருக்கிறோம். நிராகரிப்பு நிச்சயமாக ஒவ்வொருவர் வாழ்விலும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏற்பட்டே தீரும். அதனை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு முன்னேறுகிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், தோல்வியாக கருதுகிறவர்கள் காலத்தின் ஓட்டத்தில் கரைந்து போகிறார்கள். அலிபாபா நிறுவனர் ஜாக் மா பல நிராகரிப்புகளை தனது வாழ்க்கையில் சந்தித்து இருக்கிறார். அக்டோபர் 15, 1964 ஆஞ்சல் என்ற இடத்தில்தான் ஜாக் மா பிறந்தார். இவருக்கு ஒரு அண்ணன் மற்றும் ஒரு தங்கை உண்டு. இவர்களின் இளமை காலத்தில் செல்வ செழிப்பான குடும்பமாக இவர்களது குடும்பம் இருக்கவில்லை. ஜாக் மா நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் இல்லை. ஆகவே பள்ளி படிப்புகளை சில வகுப்புகளை 2-3 முறை படித்துதான் கரையேறினார். ஒரு வழியாக படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு செல்லலாம் என்றால் வேலையும் அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை. KFC-இல் மேலாளர் பணிக்கு விண்ணப்பித்த 24 பேர்களில் இவருக்கு மட்டும் வேலை கிடைக்கவில்லை என தனது அனுபவங்களை குறிப்பிடும் போது ஜாக் மா சொல்கிறார், அந்த அளவிற்கு நிராகரிப்பு அவரை துரத்தியது. படிப்பில் சுட்டியாக இல்லாவிட்டாலும் கூட கல்வி ஒன்றுதான் ஒருவரை உயர்த்தும் என்பதில் அதீத நம்பிக்கை கொண்டிருந்தார். அதேபோல ஆங்கில மொழி கற்றுக்கொள்வதிலும் அவர் ஆர்வத்தோடு பங்கேற்றார். இந்த ஆர்வத்தின் காரணமாக ஆஞ்சாவில் இருக்கும் ஒரு ஆசிரியர் பயிற்சி மையத்தில் சேர விண்ணப்பித்தார். அங்கு அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்படவில்லை. படித்து முடித்துவிட்டு வெளியே வந்த அவர் ஆங்கில ஆசிரியராக சில ஆண்டுகள் பணியாற்றினார். அப்போது அவருக்கு சம்பளம் 10 தான். இவரிடம் பல மாணவர்கள் சிறப்பாக பயிற்சி பெற்று வெளியேறினார்கள். இதன் தொடர்ச்சியாக சியாங்காங் பல்கலைக்கழகத்தில் மேலாண்மை படிப்பையும் முடித்தார் ஜாக் மா. 1994 ஜாக் மாவிற்கு இன்டர்நெட் பற்றிய அறிமுகம் கிடைக்கிறது. இன்டர்நெட் உலகில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கப் போகிறது என நினைத்த இன்றைய ஜாம்பவான்களில் ஜாக் மாவும் ஒருவர். ஆம், அவர் இன்டர்நெட் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தப் போகிறது என நம்பினார். நம்பியதோடு மட்டுமில்லாமல் அது பற்றி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். நண்பர்கள் உதவியோடு அமெரிக்காவிற்கு சென்று கற்றுக்கொண்டார். அப்போதைய ஆரம்ப கால கூகுள் நிறுவனத்தில் கூகுள் சர்ச்சில் சீனா பற்றிய தகவல்களை தேடி பார்த்தார் ஜாக் மா. ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. காரணம், எவரும் அது பற்றிய தகவல்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்து வைக்கவில்லை. ஜாக் மா முதலில் தேடியது சீன பேர் பற்றித்தான் என சொல்லுவார்கள். ஜாக் மா இன்டர்நெட் துறையில் இறங்கலாம் என முடிவெடுத்த போது பலர் அவரது முடிவை ஒரு முட்டாள்தனமான முடிவு என விமர்சித்தார்கள். உனக்கு இன்டர்நெட் கம்ப்யூட்டர் பற்றி என்ன தெரியும் என விமர்சனம் செய்தார்கள். ஆனால் ஜாக் மா அவற்றை எல்லாம் புறம் தள்ளினார். கடன் வாங்க வங்கியிடம் முயற்சித்த போது அதிலும் தோல்வியே மிஞ்சியது. பிறகு 18 தனியார் முதலீட்டாளர்களிடமிருந்து பெற்ற $50,000 உடன் நிறுவனம் துவங்கப்பட்டது. மிகவும் கடுமையாக உழைத்தார் ஜாக் மா. அதற்கு காரணம் இருந்தது. அவர் மட்டுமே இது வெற்றி அடையும் என நம்பிக்கை கொண்டிருந்தார். முதல் 3 ஆண்டுகளுக்கு $1 கூட வருமானம் கிடைக்கவில்லை என கூறும் ஜாக் மா, ஆனாலும் இந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு காரணம் இருக்கிறது, நான் கொண்ட நம்பிக்கை வீண் போகாது என நம்புவதற்கு காரணம் இருக்கிறது என சொல்வதற்கு காரணம். இவரது இணையதளத்தின் மூலமாக தகவல்களை பெற்றவர்கள் பெரும் நன்மை அடைந்திருந்தார்கள். அவர்களில் நிறைய பேர் நன்றி சொல்லி ஜாக் மாவிற்கு மின்னஞ்சல்களை அனுப்பி வந்தனர். பிறருக்கு நாம் நன்மை செய்து அவர்களின் முன்னேற்றத்திற்கு பங்களிப்பு செய்திடும்போது நாமும் நிச்சயமாக வளர்வோம் என ஜாக் மா கூறுவார். அது உண்மையாக மாறியும் போனது. ஆரம்ப காலத்தில் அலிபாபா சீனாவில் இருக்கும் பல்வேறு நிறுவனங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை சரிசெய்திட உதவுகிற நிறுவனமாக தனது பயணத்தை துவங்கியது. பின்னர் உலக அளவில் இதன் வீழ்ச்சி அதிகரித்தது. தற்போது அலிபாபா பல்வேறு கிளை நிறுவனங்களுடன் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. பில்கேட்ஸ், வாரன் பப்பெட், மார்க் சுக்கர்பெர்க், லாரி பேஜ் என பலரும் சாதித்ததற்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் காலத்தை குறை கூறாமல் பிறர் சந்தித்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழிகளை கண்டுபிடிக்க முயற்சி செய்தார்கள். இளைஞர்களுக்கு செய்தியாக ஜாக் மா சொல்வது என்னவென்றால், நீங்கள் மிகச்சிறந்த தொழில்நுட்பம் இருக்கின்ற 100 ஆண்டில் வாழும் வாய்ப்பை பெற்று இருக்கிறீர்கள். இளமை பருவமும் கூடவே இருக்கிறது. குறை கூறாதீர்கள். குறை கூறினால் உங்களது பார்வைக்கு வாய்ப்புகள் தெரியாமல் போய்விடும். ஆகவே வாய்ப்புகளை தேடுங்கள். அதில் உங்களது கவனத்தை செலுத்துங்கள்.
இன்றைய தலைமுறைக்கு மாலை பொழுதில் நல்ல யோசனைகள் தோன்றுகின்றன. ஆனால் அதிகாலை எழுந்தவுடன் அனைத்தையும் மறந்துவிட்டு எப்போதும் போல வேலைக்கு செல்ல துவங்கிவிடுகிறார்கள். இதுதான் பிரச்சனை. ஒரு சிறந்த தொழில் முனைவோராக உருவாவதற்கு பிறர் சிந்திப்பதற்கு முன்னதாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். பிறர் எழுவதற்கு முன்னதாக நீங்கள் எழ வேண்டும். மற்றவர்களைக் காட்டிலும் தைரியம் மிக்கவராக நீங்கள் இருக்க வேண்டும். யார் நம்புகிறார்கள் என்பது முக்கியமில்லை. உங்களது நண்பர்கள், முதலீட்டாளர்கள் எவர் நம்பாவிட்டாலும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்குள் ஓர் குரல் கேட்கும், அந்த குரலுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். தோல்வி அடையுங்கள், ஆனால் மீண்டும் எழுந்து விடுங்கள். இவைதான் ஜாக் மா தற்கால இளைஞர்களுக்கு கூறிக்கொள்ளும் செய்தி. நீங்களும் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை புரிந்திட நம்பிக்கையுடன் இருங்கள். நன்றி.